ஒரு காட்டில் சிங்கம், நரி, கழுதை மூணு நல்ல நண்பர்களாக வாழ்ந்துட்டு வந்துச்சான். ஒரு நாள் மூணு வேட்டையாடுறக்காண்டி வெளியில் போச்சுக்கலாம். அப்போ அதுங்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கு வச்சுக்கலாம். கழுதை வந்து ஒரு நல்ல உணவை கண்டுபிடிக்கணும், நரி வந்து அந்த இறை தப்பிச்சு போகாமல் பார்த்துக்கணும், சிங்கம் வந்து அந்த இறையை வேட்டையாடணும். அப்புறம் அதுங்க மூணு அந்த இறையை சரிசமமாக பங்கு வச்சுக்கணும். இதே அதுக்குள்ள ஒப்பந்தம். அப்போ போய்கிட்டு இருக்க கொஞ்சம் வழியில் கழுதை வந்து ஒரு அழகிய மானை பார்த்துருக்கு. மானை பார்த்து சிங்கத்திரின்னு நரிட்டையும் சொல்லியிருக்கு, அங்கே பாருங்கள் மான் மேயுது. உடனே நரி அந்த இறை தப்பிச்சு போகாமல் அங்கே போய் நின்றுருக்கு. சிங்கம் வந்து ஒரே அடி அடித்து அந்த மானை கொண்டுருது. சிங்கம் கழுதுகிட்ட, கழுதையாரே இந்த இறையை பங்கு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே கழுதை மூணு இருக்கும் சரிசமமாக பங்கு விரிச்சிருக்கு. உடனே அதை பார்த்த சிங்கம் கோவமடைஞ்சு, என்ன தைரியம் இருந்தால் கஷ்டப்பட்டு வேட்டையான எனக்கே ஒரு வீரனுக்கே சரிசமமாக பங்கு வரிப்பேன்னு ஒரே அடியாக அந்த கழுதை அடிச்சு கொண்டுருக்கு. அதை பார்த்து நரி பயந்துருச்சு. அடுத்து சிங்கம் வந்து அந்த நரிக்கிட்ட, நரியாரே நீங்கள் பங்கு பிரிங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே அந்த நரி தனக்கு கொஞ்சோண்டு இறை எடுத்துக்கிட்டு சிங்கத்துக்கு அதிகமாக கொடுத்துருக்கு. அதை பார்த்த சிங்கம், சபாஸ் நரியாரே உங்களுக்கு என்ன வித பெருந்தன்மை அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்கு நரியை. உடனே அந்த நரி பயந்தபடியே அந்த செத்து கிடந்த கழுதியை பார்த்துருக்கு.